சொன்னாரா?
திக்கிலு யாரெல்லாம் அவசரத்துக்கு போறது திக்கிலு நீதான் ஒரு திக்கிலையும் ஒரு திக்கிலு எல்லாம் திக்கிலன்றான் இங்க திக்கிங்கிறான் சுண்ட கஞ்சி சோறுடா சோத்த திருப்பி அவர் வரும்படி உத்தரவு ரொம்ப அவசரத்தில் இருக்கிறார் சீக்கிரம் ஆமா அப்படியா விஷயம் இந்த புட்டி புட்டி நான் போயிட்டு ஒரு அடி அடி நாளை கிளப்பிட்டு வந்துடுறேன் எதுக்கு உஷாரா பத்திரமா போ பத்திரமா உஷாரா போ ஸ்டடி பண்ணி போ அப்படியா கயிறுக்கும் கழுத்துக்கும் மாட்டிட்டா யாரா இருந்தாலும் சரி சரி செத்து போயிடுவாங்க புளியாமரத்துல கயிறை சுருக்கு வச்சுட்டு வீட்டுல தூங்கினா பாட்டி வீட்டுல சாகு வருமா வருமா நானும் சாகுறேன்னு சொல்லுவாது அதை நீ கேட்பது யாருக்கு வார்த்தை எங்க போகிறது ஆக்சன் மட்டும் என்னடா இங்க காமிக்கிற தம்பி போகட்டும்
உடம்புல பயம் இருக்கட்டும். அப்படி கிடையாது
தர்மம் என்றென்று நிலைக்க வேண்டும், நிலைக்க வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். எப்படி? எப்படி? நீதி தவறாமல் ராஜபுரம் வரக்கூடிய சத்தியமாபுரி ஆண்டு வரக்கூடிய என் பெயர் சத்தியசீலன் தெரிந்தாயா? தெரிஞ்சு போச்சுங்க. அப்படி இருக்கிற போது நம்ம நாட்டில யாரு ஒரு குறை இருக்க கூடாது. அன்று நாள் முதல் முதல் இன்று நாள் வரை வரைக்கும் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வருகிறேன். அப்படி இருக்கிற போது நம்ம நாட்டில் எப்படி தெரியும்? எப்படி எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? செங்கோலம் எப்படி இருக்கின்றது? எப்படி இருக்கிறது இந்த செங்கோலம்? செங்கோலானது என்றென்று நிலைநாட்டி வர வேண்டும். எப்படி? அப்படி இருந்தாலும் நம்ம நாட்டில ஏதோ ஒரு குறை இருக்க கூடாது. தவறாம ஆட்சி புரிய வேண்டும். வேண்டும் மக்கள் சுகசேமத்தோடு வாழ வேண்டும். சுகசேமத்தோடு வாழ வேண்டும். சுகசேமத்தோடு வாழ வேண்டும். நீ பேண்ட் டி ஷர்ட் போட்டா யாராவது மாதத்துக்கு மூன்று மழையானதை பெய்து சுகசேமத்தோடு வாழ்கிறார்கள். ஒன்று குறையவில்லை. ஆமா, வீட்டு பாத்ரூம்ல கால வைக்க சொன்னா கிணத்துல கால விட்டுதான். அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு, அந்த அளவுக்கு மழை தண்ணி. அப்படி இருந்தால் நம்முடைய ஆட்சி வந்து நம்மளது ஆட்சி வந்து அதனால மலையில எந்த குறையும் சமமோடு பேசுகிறது. இன்னொரு வார்த்தை தெரிவிக்கிறேன். Oh,
அழைத்து வருகிறார்களா இல்லை ஏதாவது தடுக்கிறதா நடக்கிறார்களா? நீங்க ஆயுள் கேட்டு சொல்லுங்க, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். கடவுளை சொல்றீங்க, என்னைக்கு ஏரி வேலை வச்சு அன்னையில இருந்து மதிக்கிறதே விட்டா எப்படி? என்ன காரணம்? யாரு எப்படியோ ஊருக்குள்ளீட்டுக்காரி எல்லாம் செம மதிப்பீடுக்கு எப்படி கொடுக்கறாங்க? கவர்மெண்ட்ல ஊடு வருதுன்னு சொன்னாங்க. ஆமா, நானு எவ்வளவு அளவுன்னு தெரியாத 10க்கு 10 வச்சு ஊட்ட கட்டி விட்டேன். ஒரே அறிவும் பார்த்தோம், அடுப்பால கிடையாது. நான் வெளியே வந்தேன்னா என் வீட்டுக்காரி உள்ள நின்றுடுவான். ஏறி வேலாட்டம் வாங்கி கொடுத்துட்டேன். போயிட்டு வரல வெளியே அழைத்து வா, பிறகு வார்த்தைகள் தெரிவிக்கிறேன்.